விக்ரமின் அடுத்த படத்திற்கு ஒரு வழியாக தயாரிப்பாளர் கிடைத்துவிட்டார் என்று சொல்லும் அளவிற்கு அவரை கொண்டு போய்விட்டது அவரது 10 என்றதுக்குள்ள திரைப்படம். 10 என்றதுக்குள்ள படம் தயாரிப்பில் இருந்தபோது அந்த படம் குறித்து வந்த செய்திகளை பார்த்து விக்ரமின் அடுத்த படத்தை நானே தயாரிக்கின்றேன் என்று கூறி வந்தார் தானு. படத்தை இயக்க இருந்த ஆனந்த் சங்கரை அறிமுகப்படுத்தியவர் தானு என்பதால் இது சரியான கூட்டணியாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தானு வேண்டாம், ஐயங்கரனுக்கு பண்ணலாம் என ஆனந்த் சங்கரை கூட்டி போய்விட்டார் விக்ரம். அந்நேரம் பார்த்து 10 என்றதுக்குள்ள திரைப்படம் வெளியானது. படம் படு தோல்வியடைந்தது. இந்நிலையில் இப்போதுள்ள சூழலில் இந்த படத்தை செய்ய எங்களால் முடியாது என ஐயங்கரன் விலகிக்கொள்ள அதிர்ந்து போனார்கள் விக்ரமும் ஆனந்த் சங்கரும். இறுதியாக அவர்களுக்கு கை கொடுத்தது புலி தயாரிப்பாளர்களான ஷுபு தமீன்ஸ், பிடி செல்வகுமாரின் எஸ்கேடி ஃபிலிம்ஸ் நிறுவனம். படத்தின் பட்ஜெட்டில் கொஞ்சம் குறைத்து இந்த படத்தை தயாரிக்க ஒப்புக்கொண்டுள்ளது அந்த நிறுவனம். முதல் முறையாக இந்த படத்தில் விக்ரமுடன் ஜோடி சேர்ந்துள்ளார் நயன்தாரா.